வாழ்நாள் முழுவதும் ஒடுக்கப்பட்டோருக்காக குரல் கொடுத்த அண்ணல் அம்பேத்கரின் 65வது நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் நினைவு தினம் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் அமைந்துள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற நினைவு தினத்தில் தெலங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், அம்பேத்கரை என்றும் நினைவு கூறும் வகையில் பணமில்லா பரிவர்த்தனைக்கு பீம் செயலி என்று மத்திய அரசு பெயரிட்டதை நினைவு கூர்ந்த அவர், மரியாதைக்குரிய தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தும் நாம் இந்த கொரோனா காலகட்டத்தில் தடுப்பூசி போடுவதை கட்டாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எப்பொழுதுமே மரியாதைக்குரிய நமது அரசியல் அமைப்பு சட்டத்தை நமக்கு தந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதில் நான் பெருமைப்படுகிறேன். நான் இன்னைக்கு தெலுங்கானா செல்ல இருப்பதால் புதுச்சேரியில அஞ்சலி செலுத்த முடியவில்லை என்பதனால் நான் தமிழகத்தில் அஞ்சலி செலுத்துகிறேன். பணமில்லா டிஜிட்டல் பரிவர்த்தனை அதற்கு பீம் ஆப் அப்படின்னு தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பெயர் வைத்தார்கள். ஆக பீம் என்ற பெயரை அவர் முதலிலேயே அம்பேத்கரை மரியாதை செலுத்தும் அளவிற்கு அந்த ஆப்பிற்கு முதலிலேயே வைத்து விட்டார். அதன் மூலமா தான் நம்ம பரிவர்த்தனை பண பரிவர்த்தனை நேரடி பணமில்லா பரிவர்த்தனை நடைபெறுகிறது. நான் இந்த நேரத்தில் பெரிய தலைவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துகின்ற நேரத்தில் நான் வைக்கும் வேண்டுகோள், எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கணும், அதனால எல்லாரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லா நேரத்திலும் எனது வேண்டுகோளாக இருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒடுக்கப்பட்டோரின் குரலாய் ஒலித்து அவர்களின் உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் வாழ்நாள் எல்லாம் பாடுபட்ட அறிவுச்சுடர் அண்ணல் அம்பேத்கரின் நினைவு நாளில் அவர் காட்டிய வழியில் சமத்துவமும் சமூக நீதியும் மேலோங்கி நிற்கும் இந்தியாவை பாதுகாக்க உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை எம்சி ராஜா மாணவர் இல்லம் அருகே நிறுவப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை சாஸ்திரி பவனில் நிறுவப்பட்டுள்ள டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் மார்பளவு சிலைக்கு சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை, மத்திய பொதுப்பணித்துறை சிறப்பு தலைமை இயக்குநர் ராஜேஷ்குமார் கௌசல், மத்திய பொதுப்பணித்துறையின் சென்னை பிரிவின் தலைமை பொறியாளர் மதுரா பிரசாத், கட்டிடக்கலை நிபுணர் லிங்கேஸ்வரன், புத்த மத துறவி மாண்டே, மத்திய பொதுப்பணித்துறை எஸ்சி எஸ்டி பிரிவின் அகில இந்திய மண்டல செயலாளர் அருணாச்சலம் மற்றும் இந்த அமைப்பின் ஆனந்தன், ராஜேந்திர பிரசாத், கஜேந்திரன், மணி, மணிவாசகன், கிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மலர்தூவி தங்களின் மரியாதையை செலுத்தினர். சென்னை பொதிகை தொலைக்காட்சி நிலையத்திலும் அண்ணல் அம்பேத்கரின் 65வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. நிலையத்தின் வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு நிலைய தலைவர் கிருஷ்ணதாஸ், சமூக சேவகர் திண்டிவனம் ஸ்ரீராமுலு, நிகழ்ச்சி பிரிவு தலைவர் சையத் ரஃபீக் பாக்ஷா, செய்தி பிரிவு தலைவர் ஐ விஜயன், பொறியியல் பிரிவு இயக்குநர்கள் ஞானராஜன், தட்சிணாமூர்த்தி, செய்தி பிரிவு உதவி இயக்குநர் எஸ் தேன்மொழி, நிகழ்ச்சி நிர்வாகி ராஜவேலு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் பேசிய நிலைய தலைவர் கிருஷ்ணதாஸ், அண்ணல் அம்பேத்கரை டிசம்பர் 6ஆம் தேதி மற்றும் ஏப்ரல் 14ஆம் தேதி ஆகிய இரு தினங்களில் மட்டும் நினைவு கூறாமல் 365 நாட்களும் அவரை நினைவில் கொள்ள நாம் அனைவரும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அனைத்து மாநிலங்களுக்கும் சுகாதாரத்துறை மானியம்.